ஆனால் நான் தரேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எபிசோடில் காவியா ஹாஸ்பிட்டலில் வந்து செக் பண்ணிட்டு போகிறாங்க. அதான் ஜீவா பார்த்துறாரு என்னென்னு பெண் ஆஸ்கிட்ட கேட்டவுடனே இந்த மாதிரி ஒரு குட் நியூஸ்னு சொல்கிறேன். உங்கள் பிரதர் அப்பாவை போகிறாரு, அதுவும் ரெண்டு குழந்தைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சந்தோஷத்தை கேட்டு ஜீவா வீட்டுக்கு போகிறாரு. இங்கே ரம்யா வந்து ஜேகவி எப்படியாவது வெளியே கொண்டு ஸ்டேஷன் வெளியே நிற்கிறாங்க. போலீஸ்கார் ஃபோன் பண்ணி அவங்கள்ட்ட கேட்குறாங்க, அவன்ட்டு எப்படியாவது கையெழுத்து வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஜேகவி அடிச்சு கேட்குறாங்க, நான் கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லுவார். அடுத்து அவங்க அம்மாவை இங்கே வந்துடுறாங்க, வந்துட்டு இந்த மாதிரி டைவர்ஸ் பண்ணி சைன் போர்டு நானே அவனை வெளியெடுத்துறேன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் முடியாது அப்படின்னு ரம்யா சொல்கிறாங்க. ஸ்டேஷனுக்குள்ளே போய் ரம்யாவோட அம்மா என்னென்னாலும் அவனை வெளியிடாதீங்கன்னு சொல்கிறாங்க. இங்கே ஜீவாவோட அப்பா வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு சார் இருக்கிறனா அவர் கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட போயிடுறாரு. இங்கே உள்ளே வந்தாலே அவன் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அப்போ சார் வந்துட்டு எஃப்ஐஆர் பண்ணிக்கிறேன்னு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. என் பர்சனல் இதில் வெளியே விடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த மாதிரி அவங்க சீட் பண்ணிட்டாங்க அப்படின்னு ரம்யா அம்மா சொல்கிறாங்க. அதுக்கு ப்ரூஃப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஜேகேவை வெளியே விடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஜேகேவை வெளியே விட்டுறாங்க. அவங்க அம்மா இதுக்கு நீங்கள் பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கோமா வெளியே போயிடுறாங்க. ஜேகேவை ரம்யாவும் ஜீவாவோட அப்பாவும் வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. அடுத்ததான் ஜீவா காவியா கிட்ட விஷயத்த சொல்லலான்னு வந்து காவியா தேடிக்கிட்டு இருக்காரு. காவியா பார்த்துன்னு சொல்லுவார், ரொம்ப சந்தோஷமா இருக்கு, என் அண்ணா அப்பாவை போகிறேன், அப்பா அம்மா படுத்ததாக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் ஒரு உயிர் இல்லை ரெண்டு உயிர், இதை கண்டிப்பாக சொல்லியாக நீ பார்த்துக்கிட்டு சொல்லலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ தான் காவியா ஒன்றுமே சொல்கிறாங்க, அந்த மாதிரி நானும் பார்த்தே சந்தோஷமாகவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டோடனே ஜீவா ரொம்ப சகோ, ஏன் என்னாச்சு அப்படின்னு ரெண்டு பேரும் போலே நடிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் இந்த விஷயத்தை இப்போ யார்கிட்டையும் எதுவும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லி காவியா ஜீவா கிட்ட சொல்லிடுறாங்க. ஆனால் ஜீவா சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா அப்படிங்கிறத பார்க்கலாம்.